அடுத்து ஒரு சோதர் கேட்டுக்கிறாங்க, கலா பிரேயர் உண்டா அப்படின்னு சொல்லி, அதாவது கலா தொழுகை இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கலா தொழுகைன்னு ஒரு தொழுகை கிடையாது. ஆனால் தொழுகையை கலாவாக்கவும் கூடாது, தொழுகையை கலாவாக்கவும் கூடாது. இப்போ உதாரணமாக பெருமானா சல்லல்லாஹு சொல்கிறாங்க, மண் நாமன் சலாத்தின் அவன் நசியஹா ஃபல்லி சல்லிஹா இதா தக்கரஹா, ஒருவன் தொழுகையை தெரியாமல் தூங்கிவிட்டால், தொழுகை நேரம் அறியாமல் தூங்கிவிட்டால், அல்லது தொழுகையை மறந்து விட்டால், அவன் எப்பொழுது விழிப்பானோ அல்லது எப்பொழுது ஞாபகம் வருமோ அப்போ உடனே தொழுது கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தொழுகை ஞாபகம் வந்துட்டாலே உடனடியாக தொழுது விட வேண்டும், தொழுகையை தூங்கி முடிச்சுட்டா உடனே தொழுதணும், அதை கலாவாக்கக்கூடாது. சரி, அப்படியே தொழுகை மிஸ் ஆகி போச்சு, நம்ம இதே மாதிரியே நம்ம பஸ்ஸில் போகிறோம், இல்லை தொழுக முடியல, ஏதோ ஒரு காரணங்களால் தொழுகை மிஸ் ஆகி போச்சு, எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ உடனடியாக தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும், தொழுகையை தொழுது முடித்து விட வேண்டும். ஆ, தொழுகையை கலாவாக்கலாமா? ரொம்ப டயர்டாகுது, சரி மகரிபோட சேர்த்து எழுதுக்கலாம், ஐஷாவோட சேர்த்து எழுதுக்கலாம், இல்லை தொழுகை விட்டுடலாம் அப்படின்னா, மண் தரக்க சலாத்த முத்தா அமிதன் பக்கத்துக்கு அப்புறம் யார் ஒருவன் வேண்டுமென்றே இந்த காரணம் என்று தொழுகை விடுவானோ அவன் காஃபிராகி விட்டான் ரசூலா சொல்கிறாங்க. அந்த நிலைவிட்டு எல்லாம் எல்லாரையும் பாதுகாக்கணும். அப்போ அதனால் தொழுகை எந்த சூழ்நிலை கொண்டு விடுவதற்கோ வேண்டுமென்றே கலாவாக்குவதற்கோ மார்க்கத்தில் எந்த முகாந்திரமும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. ஆகவே கலா தொழுகைன்னு ஒரு தொழுகை, அதாவது கலாவாக்கி தொழுவது கூடாது. ஆ, கலா ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, அப்போ எப்போ ஞாபகம் வருமோ இல்லை எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ உடனடியாக அதை தொழுகை நிறைவேற்றிவிட வேண்டும்.